요기람 수렛꼬만 제게 부르라야 요기람 수렛꼬만 요기람 수렛꼬만 भगवान श्री योगी राम सूरत कुमार की सर्व योगी राम सूरत कुमार अर्पणमस्तु अलगिय प्रकाशमान काले पुविदिल இந்த நாளை தொடங்கும் நேரத்தில் பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தோடு பகவானை மனதில் நிறுத்தி எல்லோரும் அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னிதானத்தில் பாடும் பெரும் பாக்கியம். பகவானுக்கு கோட்டி 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 நன்றிகள். ஒரு நாமத்திற்கே அவ்வளவு பலன் உண்டு. அத்தனை பேர் அந்த நாமத்தை, அதுவும் இந்த வேளையில் காலை வேளையில் சொல்லும் பொழுது அதற்கு எத்தனை ஒரு பெரிய சக்தி. அந்த பகவானுடைய சக்தியை பற்றியும் அவருடைய உபதேசங்களை பற்றியும் நாம் சில நாட்களாக பார்த்து வருகிறோம். பகவான் சந்நிதி திரு வீட்டில் 79-80களில் பேசியவற்றையெல்லாம் பார்த்து வருகிறோம். பகவான் நேற்று சொன்னதை கேட்டோம். இந்த பிச்சைக்காரனை ஸ்ரீராமனாக பார்த்தீர்களானால் ஸ்ரீராமனாகவே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். சிவனாக பார்த்தீர்களானால் சிவபெருமானாய் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். யோகி ராம் சுரத்குமார் என்று இந்த உருவமாய் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த உருவத்தில் என்னுடைய தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை உங்களை பாடச் சொல்கிறேன். அதை நீங்கள் பாடும் பொழுது என் தந்தை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும், ஏன் இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையின் பணிக்கும் உதவி செய்கிறார் என்று கூறினார். அதை பார்த்தோம். இப்பொழுது அதன் வெளிப்பாடாய் எப்படி ஒரு அற்புதத்தை பகவான் சமீபத்தில், மிக சமீபத்தில் அல்ல, 2 வருடங்களுக்கு முன்பு நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம். மாமல்லத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் சத்சங்கம் நடத்தி வருவது எல்லோருக்கும் தெரியும். அங்கு நடந்த ஒரு அற்புதத்தை அவர் எழுதி அனுப்பியிருந்தார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பகவான் இன்றளவும் அவருடைய நாமத்தை கூறுபவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று பார்த்து வருகிறோம். இது மிகவும் வித்தியாசமாயும் அற்புதமாயும் இருக்கிறது. அவருடைய சத்சங்கத்தில் திருமதி யமுனா வந்து நாமம் சொல்வார்களாம். அவருடைய வீட்டில் லதா என்பவர் வேலை பார்த்து வந்தார். லதா என்பவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள். ஒரு சமயம் அவருக்கு முதுகில் வலி ஏற்பட்டது. இந்த ஸ்பைனல் காலம் என்று சொல்வார்கள், முதுகு எலும்பு மிகவும் முக்கியமானது. அங்கு அடிபட்டால்
மிகவும் விபரீதம். அந்த முதுகில் வலி எடுத்தவுடன் அவரால் சிறிது நாட்களில் உட்கார முடியவில்லை, நிற்க முடியவில்லை, எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அவரோ வேலை பார்த்துதான் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய உடலை நம்பி, உழைப்பை, உடல் உழைப்பை நம்பி அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குழந்தைகளை பராமரித்து வந்தார். அவருக்கு திடமென்று ஒரு பெரிய சோதனை. அந்த முதுகு வலி நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி கொண்டிருந்தது. இவருடைய நடமாட்டம் கஷ்டமாக இருந்தது. இவரால் உன்னை போல் வேலை செய்ய முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்தார் திருமதி யமுனா. அவர் சொன்னார், இந்த நாமம் யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொல்லி வா. ஒரு முறை உன்னை சத் சங்கத்திற்கு நான் போகும் பொழுது அழைத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதன்படி ஒரு நாள் மூன்றாவது ஞாயிறு அந்த 18 வருடம் ஒரு மாதத்து மூன்றாவது ஞாயிறு சத் சங்கம் நடக்கும். அந்த நேரத்தில் திருமதி யமுனா அவர்கள் திருமதி லதா அவர்களையும் அவருடைய குழந்தைகளையும், அவர் போரூரில் இருக்கிறார், போரூரிலிருந்து லதா அவருடைய குழந்தைகள் திருமதி யமுனாவுடன் மாமல்லம் சத்சங்கத்திற்கு சென்று பகவானை வணங்கினார்கள். அப்பொழுது இந்த லதா அவர்கள் திரு விஸ்வநாதனை அணுகி, இந்த மாதிரி என்னுடைய கஷ்டம் இருக்கிறது, முதுகில் வலி தாங்க முடியவில்லை, தாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், பகவான் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னவுடன் திரு விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார், நீங்களும் போய் எல்லோரோடும் உட்கார்ந்து கொண்டு யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லுங்கள், பகவான் பார்த்து கொள்வார் என்று கூறினாரா. இவரும் லதாவும் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் மற்றவர்களோடு உட்கார்ந்து கொண்டு யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொல்லிக் கொண்டிருந்தார். 1.5 மணி நேரம் பிரவாகமாய் நாமம் போய்கொண்டிருந்தது. அந்த 1.5 மணி நேரத்தில் முடிந்து அதன் பிறகு அவர்கள் அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை செய்வார்கள் பகவானுக்கு. பிறகு ஆரத்தி நடக்கும். ஆரத்தியும் முடிந்தது. அதன் பிறகு பிரசாதம் விநியோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் இந்த லதா என்பவர் திடுமென்று எழுந்து பிரசாதம் வாங்கி கொள்ளாமல், பகவானை நமஸ்கரிக்காமல் வெளியே சென்று விட்டார். எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடாது இவர் பிரசாதம் வாங்கிக் கொள்ளாமல் திடுமென்று எழுந்து வெளியே சென்று விட்டாரே என்று. சிறிது நேரத்தில் திருமதி லதா அவர்கள் திரும்பவும் உள்ளே நுழைந்தார். நேரே போய் பகவானை நமஸ்கரித்தார், பிரசாதம் வாங்கி கொண்டார். அதன் பிறகு அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் உட்கார்ந்து 1.5 மணி நேரம் அந்த நாமம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திடமென்று அவருக்கு பின்னால் ஒரு அசைவு இருந்தது. உடனே இவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, பகவான் பின்பக்கம் நிற்கிறார். அதன் பிறகு பகவான் உட்கார்ந்து கொண்டாராம், தன்னுடைய இரு காலைகளையும் நீட்டி கொண்டாராம். இவருக்கு நன்றாக அந்த உணர்வு வந்தது. பகவான் பின்னே உட்கார்ந்திருக்கிறார், தன்னுடைய இரு கால்களை நீட்டி கொண்டிருக்கிறார். இவரை நோக்கி, இவருடைய முதுகை நோக்கி நீட்டி கொண்டிருந்தார். அதன் பிறகு பகவான் தன்னுடைய வலது காலை தூக்கி அவருடைய வலது கழுத்து, அந்த கழுத்தின் மேல் வைத்து பதித்தார் தன்னுடைய திருப்பாதை. எப்பேற்பட்ட பாக்கியம், நினைத்தாலே உடல் சிலிர்க்கிறது. பகவான் தன்னுடைய பாதத்தை, அடிப்பாதத்தை அவளுடைய முதுகில் வலது பக்க கழுத்தின் மேல் வைத்து அழுத்தினார். பிறகு ஒரு உதை விட்டாராம். அதன் பிறகு தன்னுடைய காலை நகர்த்தி அவளுடைய முதுகு தண்டுவடம் அதன் அருகில் நேராக நகர்த்தி பிறகு மேலிருந்து கீழாக நீவி விட்டாராம். இவருக்கு அப்படியெல்லாம் உணர்வு. பகவானுடைய பாதம் அவருடைய முதுகில் சென்று மேல் பகுதியிலிருந்து கீழே இறங்கி வருவதை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு கீழே வந்தவுடன் மறுபடியும் ஒரு பெரிய உதை விட்டாராம்.
இவர் சற்று ஆடிப்போனார். இருந்தாலும் தன் பின்னால் இருப்பது பகவான். அவர் தன் கால்களை தன் மீது பதித்துள்ளார். இன்றைக்கு ஏனோ இப்படி நடக்கிறது, இவருக்கு பகவான் இதையெல்லாம் செய்கிறார் என்ற உணர்வு மேலிட மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். தன் நினைவு இழந்தார், தன் நிலை மறந்தாராம். அதனால்தான் அந்த நாமம் சொல்லி முடித்து நீங்கள் பூஜை செய்த அஷ்டோத்திர சதம் சொல்லி பூஜை செய்து முடித்து ஆரத்தி முடித்தவுடன் என் நினைவில் நான் இல்லை, என் நினைவிழந்தேன், எழுந்து வெளியே சென்று விட்டேன், இப்பொழுதுதான் சற்று நிதானத்திற்கு வந்திருக்கிறேன், இந்த நிதானத்திற்கு வந்த பிறகு எனக்கு என்ன தெரிகிறது, என் முதுகில் வலி இல்லை, என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, அப்படி ஒரு அவஸ்தைப்பட்டேன். இந்த 1.5 மணி நேரம் செய்த நாம பிரவாகம் பகவானை என் பின்னால் வரவழைத்து உட்கார வைத்து கால்களை நீட்டி எனக்கு ஒரு எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு அடி உதை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்து என் முதுகை நீவிவிட்டு என்னுடைய வலியை முற்றிலும் சரி செய்து விட்டார். இப்பொழுது எனக்கு முதுகில் வலியே காணும், மிகவும் வித்தியாசமாக நான் உணர்கிறேன் என்று சொல்லார். உள்ளே நுழைந்தவுடன் நேராக பகவானை நமஸ்கரித்து விஸ்வநாதனிடம் சொன்னார், எனக்கு இந்த முதுகு வலி தாங்க முடியவில்லை, பெரிதும் அவதிப்படுகிறேன், உட்கார முடியவில்லை, நிற்க முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, நான் வேலை செய்தால்தான் குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும், பிழைப்பதற்கே இப்பொழுது கஷ்டமாகிவிடும் போல் இருக்கிறது, நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அழுதவர் இப்பொழுது வந்து, இப்பொழுதுதான் என்னுடைய நிலைக்கு நான் திரும்ப வந்திருக்கிறேன், பகவான் இந்த மாதிரி இந்த 1.5 மணி நேரம் நாம பிரவாகத்தில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்திவிட்டார், என்னுடைய வலி முற்றிலும் சரியாகிவிட்டது, நான் மிக வித்தியாசமாய் உணர்கிறேன் என்று கூறி ஆனந்தப்பட்டார். இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த 1 மணி நேரம் சொல்கிறோம், இது வெறும் வாயால் கத்தி கத்தி சொல்வது அல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இதை சொல்லி அவரிடம் உதவி வேண்டினால் அந்த உதவி சத்தியமாக நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய சக்தியை இந்த நாமம் எழுப்புகிறது. அந்த நேரத்தில் இதை அதை நினைக்காமல், இவர்களை பற்றி அவர்களை பற்றி நினைக்காமல், செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நினைக்காமல், பகவானை மனதில் இருத்தி அவர் பொற்பாதங்களை கையால் இறுக பிடித்து கொண்டு அவரிடம் உதவி வேண்டி நாம் உணர்ச்சியோடு பாவத்தோடு அவருடைய நாமத்தை சொன்னோமானால் நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து விடுகிறார். இந்த அற்புதத்தை பார்க்கிறோம், இது சாதாரணமாக நடக்கக்கூடியதா நினைத்து பாருங்கள். சாதாரணமாக இருந்தால் அவர் கொஞ்ச நாளில் கைகால் வலுவிழந்திருப்பார், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பார்கள், அதற்கு பிறகு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் நடக்கும், எத்தனை எத்தனையோ மருந்துகள், எவ்வளவு ரூபாய் செலவு, எத்தனை அவஸ்தை, பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், அவருடைய குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், எவ்வளவு நடந்திருக்க வேண்டும். பின்னால் வந்து அவர் ஒரு உதை விட்டு அதற்குரிய கர்மவினையே நீக்கிவிட்டாரே, வேறோடு அர்த்தம். இவ்வளவு சக்தி வாய்ந்தது நாம் சொல்லும் இந்த நாமம். இந்த நாமத்தை அவருடைய நிலையிலிருந்து யார் கதறி சொன்னாலும் இந்த அற்புதம் நடக்கும். அந்த பகவான் இதோ நம் கண்ணெதிரே நின்று கொண்டிருக்கிறார், சக்தி ஸ்வரூபமாய் நின்று கொண்டிருக்கிறார், அருள் வடிவமாய் நின்று கொண்டிருக்கிறார், தன் கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆசிரமம் முழுவதும் அவருடைய சக்தியால் நிரம்பியிருக்கிறார். ஒருமுறை பகவான் இங்கே இப்பொழுது பகவான் இருக்கும் மூர்த்தியின் அருகில் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நான் அந்த குடிசையில் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது மேலே அந்த மெடிடேஷன் ஹாலில் வேலை நடந்து கொண்டிருந்தது, இங்கிருந்து அதை பார்க்க முடிந்தது. அப்பொழுது எனக்கு உடனே நினைவிற்கு வந்தது, திரு மணி அவர்கள் அப்பொழுது ட்ரஸ்டியாக இருந்தார்கள், அவர்கள் சொன்னார்கள், அம்மா சுவாமி இன்னும் மேலே வந்து பார்க்கவே இல்லையே என்று. அது எனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வரவே நான் எழுந்து பகவானிடம், பகவான் மேலே மெடிடேஷன் ஹால் கட்டி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லவில்லையே இன்னும் என்று மணி சொன்னார். நாம் அங்கு போய்விட்டு வருவோமா என்று கேட்டேன். உடனே பகவானுக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. பகவான் சொன்னார், மெடிடேஷன் ஹாலா,
யார் சொன்னார்கள் அது மெடிடேஷன் ஹால் என்று? அது ஒன்றுதான் மெடிடேஷன் ஹாலா? இந்த ஆசிரமம் முழுவதும் மெடிடேஷன் ஹால். எங்கு யார் உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு மனம் குவியும். ஒரு ரூமை நீ மெடிடேஷன் ஹால் என்று சொல்லாதே. இந்த ஆசிரமத்தை என் தந்தை அவருடைய அருளால் நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த ஆசிரமம் முழுவதும் ஞானக்கூடம்தான் என்று மிக உரத்த குரலில் எனக்கு அறிவுறுத்தினார். மறக்கவே முடியாத அனுபவம். அப்பேற்பட்ட சக்தி நிறைந்த இந்த ஆசிரமத்தில் ஒரு முறை உள்ளே நுழைந்து வெளியே சென்றால் கூட அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துச் செல்கிறோம். அது நமக்கு என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நின்று துணை செய்யும், வழிநடத்தி நமக்கு செய்து கொடுக்கும் அந்த பகவானிடம். பகவான், இந்த உலக அளவில் பெரும் சங்கடம் எல்லோ